என தாபிக நிர்வாகி உடலுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். விஜயின் தாவிக்க மாநாடு முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெரிய கடை வீதி பகுதியைச் சேர்ந்த திருச்சி மாவட்ட இளைஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் மற்றும் உறையூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அணி துணைச் செயலாளர் கலை ஆகியோர் விழுப்புரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு தாவிக்க மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே இறுதி மரியாதை செலுத்த வந்த விஜய் ரசிகர்கள் இதுவரை உயிரிழந்தவர்களுக்கு நடிகர் விஜய் எந்தவித வருத்தம் தெரிவித்தும் அறிக்கை வெளியிடவில்லை என வருத்தம் தெரிவித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கம்பம் நகராட்சியில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நாள் உறுதிமொழி நிகழ்வு நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நகராட்சியின் மேலாளர் தலைமையில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நாள் உறுதிமொழி நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 29 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கா ராமச்சந்திரன் ரூபாய் 29 லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார். மேலும் மருத்துவமனை வளாகத்தை ஆய்வு செய்த அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரித்ததுடன் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து மரக்கன்றுகளையும் நடவு செய்தார். காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் பயின்ற 42,433 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இருபத்தி 22 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்த வாய்க்காலை தூர்வாரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் கல்லடிப்பேட் பள்ளிவாசல் வாய்க்கால் கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்த வாய்க்காலை தூர்வார அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக GNS ராஜசேகரன் நேரில் வந்து ஆய்வு செய்து இவரது கோரிக்கை பேரில் பொதுப்பணித்துறை சார்பில் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை சாந்தநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேயர் இல்லம் முன்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் திமுக மாநகராட்சி செயலாளர் செந்தில் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு சீருடைகள் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கல்வராயன் மலையில் காட்டெருமை தாக்கி முதியவர் படுகாயம் அடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள தாழ்வெள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த குழந்தையான் என்பவர் அவருடைய விவசாய நிலத்தை பார்க்க சென்ற பொழுது அங்கிருந்த காட்டெருமிகள் இவரை தாக்கியுள்ளது. இந்நிலையில் இதில் பலத்த காயமடைந்த அவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மாசாணியம்மன் கோவில் குடமுழக்கு விழா நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி அருகே ஆனைமலை உப்பாற்றங்கரையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் December 12 நடைபெற உள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணா பேட்டியளித்துள்ளார். உலக புகழ் பெற்ற கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி
12/12/2024 தேதி கார்த்திகை மாதம் 27 தேதி 9 மணியிலிருந்து 9:45 மணி அளவில் குடமுழுக்கு நடைபெறும். இந்த திருவிழாவில் 400,000 பேர் கலந்து கொள்வார்கள். இதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்தந்த துறை அதிகாரிகளுடன் கலந்து எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவு மிக சிறந்த முறையில் இந்த திருவிழாவை நடத்துவோம் என்று அறங்காவலர் குழுவின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். கோவை பிஎஸ்டி மாணவர் இல்லத்தில் ஆதரவற்ற மாணவர்கள் புத்தாடைகள் அணிந்தும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். கோவையில் பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை சார்பாக பிஎஸ்டி மாணவர் இல்லத்தில் அதன் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவற்ற மாணவர்களுக்கு புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்ததோடு தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடியதாக தெரிவித்துள்ளார். மாணவர் இல்லத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் அனைத்து செலவுகளையும் மாணவர்களுடைய சார்பிலும் ஆசிரியர்கள் நிர்வாகத்தின் சார்பிலும் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று சிறப்பாக நடக்கிறது. 20 வருஷம் மேலே எங்களோட காலேஜில் இருக்கிற பிஹெச்டின்ஸோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பல போட்டிகளை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பேச்சு போட்டியிலிருந்து மற்ற அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக. காரைக்காலில் மனித தொடுதல் இன்றி சுகாதார முறையில் தயாரிக்கப்படும் இனிப்பு கார வகைகளை பொதுமக்கள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் தயாரிக்கும் தீபாவளி இனிப்பு மற்றும் கார பலகாரங்கள் உள்ளூர் பகுதிகளில் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா, வெளி மாநிலங்களுக்கும் ஜெர்மன், ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து கடை உரிமையாளர் ராகேஷ் கூறுகையில், இங்கு தயாரிக்கப்படும் இனிப்புக்கார வகைகள் சுகாதார முறையில் மனித தொடுதல் இன்றி தயாரிக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்க ஆர்வம் காட்டி வருவதாகவும், மேலும் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்று அதிக விற்பனையும் செய்யப்பட்டு வருவதாக பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த சேத்துப்பாக்கம் பகுதியில் பனை விதைகள் நடும் விழாவை தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரிய தலைவர் என்னாவூர் நாராயணன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த சேத்துப்பாக்கம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றங்கரையில் பனை விதைகளை நடவு செய்யும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரிய தலைவர் என்னாவூர் நாராயணன், பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 25,000 பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை தொடங்கி வைத்தனர். திருச்செந்தூரில் புதிதாக கட்டப்பட்ட தங்கும் விடுதியை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 48.36 கோடி ரூபாய் மதிப்பில் 9,925 சதுரடி பரப்பளவில் தங்கும் விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் சிறிய அளவிலான குடில்கள் மட்டுமே தற்போது பயன்பாட்டில் உள்ளதால் அனைத்தையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் அருகே துக்க நிகழ்வில் கார் வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் அடுத்த தாளம்பாடியை சேர்ந்த செல்லம்மாள் என்ற மூதாட்டி உடல்நிலை குன்று உயிரிழந்த நிலையில் துக்க நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அப்போது 100 மீட்டர் தொலைவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட போது திடீரென சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் சுக்குநூறாக வெடித்து சிதறியது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்த போது பட்டாசுகளை காரில் வைத்து வெடித்த போது தீப்பொறிப்பட்டு கார் வெடித்ததாக தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்திற்கு 3 விமானங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பானது. சென்னை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு மர்ம இமெயிலில் வந்த பதிவில், சென்னை விமான நிலையத்திற்கு இலங்கை, சிலிகுரி, டெல்லி ஆகிய 3 இடங்களில் இருந்து வரும் விமானங்களில் வெடிகுண்டு இருப்பதாக வந்துள்ளது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள், விமான பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் சோதனை மேற்கொண்டதில் இது புரளி என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
சங்ககிரியில் அரசு பேருந்து மோதி மூதாட்டி படுகாயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பொன்னம்மாள் என்ற மூதாட்டி சங்ககிரி அரசு மருத்துவமனை வந்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையை கடந்துள்ளார். அப்போது சேலம் பக்கமிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பொன்னம்மாள் தலையில் பலத்த காயம் அடைந்தார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் தீபாவளி பரிசுப் பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆர்பி மிஷன் பவுண்டேஷன் மற்றும் திண்டிவனம் வள்ளலார் சத்திய தர்மசாலை சார்பாக தீபாவளியை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகங்களில் 3000 நபர்களுக்கு தீபாவளி பரிசுப் பொருட்களை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.